I got something, something to say. I'm just so sick of hearing everyone complain. I know it's tough and I know there's pain, but hitting bottom is the only way to change. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், திஸ் லட்சு ஃப்ரம் லட்சஸ் லைஃப்ஸ்டைல் சேனல். வெரி குட் மார்னிங் ஆல். அண்ட் லாஸ்ட் டைம் வந்து இந்த கிச்சன் டூல்ஸ் வீடியோ போடும்போது லென்த்தியான வீடியோஸ் போட சொல்ல கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியான குக்வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லா ரேஞ்சஸ்லையுமே கலெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் எல்லாத்தோட ப்ரைஸஸும் நம்ம எல்லாம் கொடுத்துருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய நியூ அரைவல்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இவங்களோட ஷாப் அட்ரஸ் டீடைல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். வேர்ல்டு வைட் ஷிப்பிங்கும் பண்ணுறாங்க. எல்லா விதமான நிறைய க்யூட்டான கிச்சன் கண்டெய்னர்ஸ், ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், ஆர்கனைசர்ஸ், நிறைய உட்டன் ஆர்கனைஸ் மட்டும் இல்லை, இப்போ வந்து கேஸ்டேயான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சர் டீ மாதிரியான திங்ஸில் அதெல்லாம் கூட நிறைய வச்சுருக்காங்க வெரைட்டியாக. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பூன்ஸில் கூட வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து கொஞ்சம் செராமிக் மாதிரி, கொஞ்சம் ஈஸியாக வந்து உடஞ்சிரும். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து அதை பார்த்து தான் யூஸ் பண்ணணும். அண்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது. உடன் ஸ்பூன்ஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. மெயின் அதோட ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் கண்டெய்னர்ஸ் தான், எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் செம்மையாக. உங்களுக்கு சப்போஸ் உங்களோட கிச்சன் வந்து ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான கிச்சனாக மாற்றணும் அப்படின்னா சூப்பர் சூப்பராக இதில் ஒரு 4-5 பீஸ் வச்சாலே போகும், அந்தளவுக்கு செம கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் குவாலிட்டி அமேசிங்கான குவாலிட்டி. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செராமிக்கில் வரக்கூடிய இந்த சர்விங் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே சர்விங் பர்பஸ் தான். ஒரு சின்ன டிப் ட்ரே மாதிரி, இல்லைனா சப்போஸ் நீங்கள் ஏதோ வீடியோ எடுக்கிறீங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு, இல்லை மசாலாஸ் ஆட் பண்ணுறதுக்கு, சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு இது யூஸ் ஆகும் இதெல்லாமே. இல்லை வந்து உங்களுக்கு பிளாட்டராக யூஸ் ஆகும், சூப் பவுலாக யூஸ் ஆகும், அந்த மாதிரி மல்டி பர்பஸாக தான். அண்ட் நிறைய கிட்ஸ்க்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அண்ட் இதோட திக்னஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், ஃபிஷ் மாதிரியே இருக்குது. 110 ருபீஸ் அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு தான், நம்மளுக்கேற்ற மாதிரி தான் அதை வந்து எல்லாமே பிளான் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹாப்பின்னு போட்டிருந்தேன் ஆக்சுவலி. அது மேலே நிறைய கலர்ஃபுல்லாக நிறைய இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பவுல் மாதிரி இருக்கும் செராமிக்லேயே, 125 அந்த ரேஞ்ச் வரும். இது அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. இது 35 வரும். இப்போ நான் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் செராமிக் தான். எதுவுமே எல்லாம் மெயின் பிளாஸ்டிக் அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஒரு மாதிரி கேஸ்டேயான் மாதிரி இருந்தது, ஒரு சின்ன ட்ரே மாதிரி. அண்டு இது வந்து லீஃப் பவுல் மாதிரி இருந்தது. எல்லாமே குட்டி குட்டியான டிப் ட்ரேஸ் மாதிரி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. செம்ம க்யூட்டாக ஸ்ட்ராபெரி ஷேப்பில் இருக்கிற மாதிரி, பைனாப்பிள் ஷேப்பில் கூட இருக்குது, அண்டு கேரட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ இதில் நிறைய நியூ அரைவல்ஸ், இது எல்லாமே நியூ அரைவல்ஸ் தான் புதுசாக. இது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல பவுல், 290 அந்த மாதிரி வரும் இது. நிறைய பேர் கேட்டுட்ருந்தேன் அந்த மஷ்ரூம் ஆர்கனைசர் வித் ஆர்கனைசரோட உங்களுக்கு அந்த செட்டாகவும் கிடைக்குது. இது பாருங்கள், கவ் ஷேப்பில் ஒரு பாத் டப் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. அது அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு சர்விங் பர்பஸ் தான். எல்லாமே கொஞ்சம் க்யூட்டாக ஒன்று ட்ரெண்டியாக இருக்குது மாடல்ஸ் எல்லாமே. பட்டர் டிஷ்ஷும் இருக்குது, பட்டர் ட்ரேயும் இருக்குதுல. அப்போ அதே மாதிரி வரக்கூடிய இந்த சர்விங் ஸ்பூன் அந்த ஹோல்டர் இருக்கு இல்லையா, ஸ்பூன் ஹோல்டர் அதுவும் இருக்குது. அண்ட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பூன் ஹோல்டர் தான். அப்புறம் வந்து கரண்டி வச்சுக்கிற மாதிரி அந்த பிளேட்டும் சரி, இந்த ஸ்பூன் ஹோல்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதெல்லாம் 290 அந்த ரேஞ்ச் வரும். அதில் நிறைய ஷேப் இருக்குது. சப்போஸ் அந்த கவ் மாதிரி வரதெல்லாம் இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து நிறையா உங்களுக்கு கண்டெய்னர்ஸ்லேயும் இருக்குது, அப்புறம் டீ பாட் ஷேப்லேயும் இருக்குது. இது பாருங்கள், இதுவும் உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஒரு 400 கிராம்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இது பிடிக்கும். இது கவ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி வந்து ஒரு ஷீப் அந்த மோல்டில் ஒரு அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே கம்ப்ளீட் செராமிக் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் கிளியராக தெரியாது, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு மாதிரி ரொம்ப அழகான ஃப்ரூட் ஷேப்பில் வரக்கூடிய செராமிக் பவுல்ஸு. இந்த குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 130 அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு 4-5 கலர்ஸ் வந்து அவைலபிள் இருந்தது. இது எல்லாமே ஹார்ட் இன் ஷேப்பில் வரக்கூடிய செராமிக் பவுல்ஸு,
ரொம்ப கிளாஸியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப க்யூட்டாக சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த பவுல்ஸ் அண்ட் பிளேட்ஸ் பிளாட்டர் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இதெல்லாமே கம்ப்ளீட் செராமிக் பிளாட்டர். உங்களுக்கு பார்டர் வந்து கோல்டன் லைனிங் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக செமையாக இருந்தது. அண்ட் நிறைய ட்ரெண்டியான திங்ஸ்லாம் நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். அண்ட் இந்த உடன் ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நியூ அரைவல்ஸ் இப்போ ஷோரூமில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 690 வரும், 4 இருக்கும். நான் இதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோலேயே. இதே மாதிரி இன்னொரு கலர் காமிக்கும் போது சொல்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2690 அந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து வுட் ஃபினிஷ்லேயும் இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பெயிண்ட் பண்ணாத மாதிரி ஒரு நார்மல் ஃபினிஷ்லேயும் இருக்குது. 1500, 990 இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல்டர்ஸ் மாதிரியும் இருக்குது ஃபினிஷிங்கு. இதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் செட்டே பார்த்தீங்கன்னா 2190 அந்த மாதிரி வரும். ஸோ உடன் ஹோல்டர் வித் செராமிக் அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னரோடு சேர்த்து எல்லாமே வருது. அண்ட் இதில் ரொம்ப க்யூட்டான ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது இந்த பேட்டர்னு. இது வந்து 2690 அந்த மாதிரி வரும். மேலே வந்து உங்களுக்கு வித் ட்ரேயோடு அந்த மாதிரி வரும் உங்களுக்கு இந்த பேட்டர்ன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 1490. ஸோ நான் உங்களுக்கு பிஃபோர் ஒன்று காமிச்சோலையே அதோடய ப்ரைஸ் தான் இது. இது வந்து ரொம்ப நல்ல மூவிங் ஆக்சுவலாக அந்த ஆர்கனைசர். இது வந்து 1890 அந்த மாதிரி வரும். நிறைய இருக்குது. இது வந்து செம்ம க்யூட்டாக இருந்தது. இதோடய ஓப்பனிங் வந்து எப்படி அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். லைக் ஆர்கனைசர் வந்து செராமிக்கில் கொடுத்துருக்காங்க, உடனில் உங்களுக்கு அவுட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் ரொம்ப கார்னரில் செட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் வரக்கூடிய நியூ அரைவல்ஸ் இதெல்லாமே, இதெல்லாம் செம்ம நியூ சூப்பராக இருந்தது. கீழே 3 ஆர்கனைசர், மேலே ஒரு 3 கண்டெய்னர்ஸ் பிளேஸ் பண்ணுற மாதிரி, அப்படின்னா ஆயில் கேன் ஸ்டோர் பண்ணுற மாதிரி, இதெல்லாம் செம்மையாக இருந்தது. உங்களுக்கு சுகரு, காஃபி டீ பவுடர், ஒரு காஃபி ஸ்டேஷன் மாதிரி செட் பண்ணுறீங்கன்னா அங்கே வைக்கலாம். இது வந்து ஸ்பைசஸ் மாதிரி இந்த ரேக் செம்ம க்யூட்டுங்க. வித் உடன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உடன் ஸ்பூனோட ஒரு செட் மாதிரி வருது. இதெல்லாம் ரொம்ப கிளாஸாக இருந்தது. இன்னொன்று ஒரு டிசைனில் ஒரு சின்ன தீம் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. 2890 அந்த மாதிரி வரும் இதெல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ட்ராயர்ஸ் இருக்கும், உள்ளே வந்து 6 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி, மேலே வந்து ஒரு 3 கண்டெய்னர்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக்கு, மேலே செராமிக் ஆர்கனைசர். இது நீங்கள் வந்து கவுண்டர் டாப் மேலேயும் வச்சுக்கலாம், இல்லை வந்து உங்களோட கேபினெட்குள்ளேயும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாமே, ஏன்னா ஹேண்டியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இந்த மாடல் அண்ட் பெஸ்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 125 ருபீஸ்லேருந்து இருக்குது. இதெல்லாம் 390 அந்த மாதிரி வரும். இது வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. இது வந்து 550 அந்த ரேஞ்ச் வரும். நல்லா வந்து இடிக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு அந்த செராமிக்கில் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மார்பிள் ஃபினிஷ் மாதிரியும் இருக்குது, இல்லை உங்களுக்கு வுட் ஃபினிஷ்லேயும் இருக்குது, அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் சின்ன சைஸு, 350. இதில் ரொம்ப க்யூட்டாக இது ஒன்று இருந்தது பாருங்க. இது வந்து உங்களுக்கு 220 அந்த மாதிரி வரும். அண்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வுட் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேணும்னாலும் இது வந்து 450, பட் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது. இது செராமிக்கில் வரக்கூடிய பிளாட்டர். இது இந்த ஸ்பூன் வந்து வச்சுக்கக்கூடிய ஒரு பிளாட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி பேம்பூவில் நிறைய பிளேட்ஸு, அப்புறம் வந்து ஆர்கனைசர்ஸ்லாம் இருந்தது. இப்போ டைனிங் டேபிள் மேலே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து காஸ்ட் ஐரனில் வரக்கூடிய கடாய் தோசை பேன், அப்புறம் வந்து கல் சட்டி. இது பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பேன் மாதிரி வரும் இந்த பேனு. இதுவும் காஸ்ட் ஐரன் தான். அண்டு இது வந்து சீசன் பண்ணது கல் சட்டி. நிறைய இருக்குது இதில், சோப் ஸ்டோனு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. இதை சொந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க, பட் கல் சட்டியில் வெரி ஃபியூ இருந்தது. காஸ்ட் ஐரன்ல நிறைய வச்சுருக்காங்க இங்கே. நாங்களோட வந்து ஒரு கல் சட்டி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கிச்சன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ப்ராசஸ் எல்லாமே. ஸோ கல் சட்டி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா லட்சு வீட்டில் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் கல் சட்டிலேயே வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் வச்சுருந்தாங்க. ஒரு மீடியம் சைஸ் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இது கேஸ்ட் ஐரன் வரக்கூடிய தட்கா பேன், அப்புறம் வந்து ஒரு குட்டி சாட்டே பேன் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே இந்த சிஸ்லஸ்க்கு இது பண்ணுவாங்களே அந்த பிளாட்டர், உடனில் மிடில் வந்து காஸ்ட் ஐரன் வந்திருக்கு. அதுவே 3 டிசைனில் வச்சுருக்காங்க. கீழே கூட நிறைய பேட்டர்ன் இருக்குது. இது ஊத்தாப்பம் பேன் அந்த மாதிரி வரும். இது எல்லாமே கம்ப்ளீட் காஸ்ட் ஐரன் தான். மேயர் பிராண்டும் வச்சுருக்காங்க இதில். அண்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் நிறைய குக்வேர் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. எப்போவுமே வந்து இங்கே போனால் நம்ம செராமிக்கில் பார்ப்போம், அப்புறம் வந்து ஒரு மணி அலுமினியம் பவுடர் கோட்டடில் வந்து கண்டெய்னர்ஸ் பார்ப்போம். பட் இந்த தடவை வந்து செராமிக்லேயும் சரி, இந்த மாதிரி பாம்புலேயும் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் சரி, நிறையா வந்து குக்வேர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த லேசி சூசன் வந்து 480 அந்த மாதிரி வரும். அதில் வந்து பெருசு கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 550 இருக்குது, 480 இருக்குது, ரெண்டு மூணு லேசி சூசன் இது.
இது எல்லாமே சீசன் பண்ண கூலிப்பணியாரம் கல், அது நல்ல பெரிய சைஸு, எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம் தான். இதில் வந்து உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டான ப்ரைஸஸில் நம்ம வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேஸ்டெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்க்கணும் அப்படின்னா கிளம்பர் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த ஆர்கனைசர் செம்ம க்யூட்டாக இருக்கும். அண்டு இதில் வந்து எப்போவுமே இவங்க ஷாப்பில் வந்து நிறைய செராமிக்கில் அப்புறம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்கனைசர்ஸு இந்த மாதிரி ஸ்பூன் ஹோல்டர்ஸு ஸ்பூன்ஸ் அதெல்லாமே வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு கொஞ்சம் ப்ரைஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம பிளான் பண்ணி அக்கார்டிங் டு தட் நம்ம ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுல் மாதிரி வரக்கூடிய மெஷரிங் கப்ஸு, அது ஆக்சுவலாக ஒரு கம்ப்ளீட் செட்டு மாதிரி வரும். இதெல்லாமே 800. இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது, 95 அந்த மாதிரி தான் வரும் இந்த மெஷரிங் ஸ்பூனு. இது பக்கத்தில் இருந்து இன்னும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த ஹேண்டில் வித் அந்த ஸ்பூனு, 90 அந்த மாதிரி வரும். இதில் வந்து காப்பர் இருக்குது பாருங்கள், அது சூப்பராக இருக்குது. இது ஹென் ஷேப்லேயே இருக்குது, அழகான வந்து எக் ஹோல்டரு. இந்த பாஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 415 அந்த மாதிரி தான் வரும். அண்ட் இது சூப்பராக இருந்ததுங்க, இந்த பவுல்ஸ் எல்லாமே செம்ம ஃபினிஷிங்கு, ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதில் வந்து எல்லா சீசன்ஸ்லேயுமே இருக்குது, உங்களுக்கு ஒரு சூப் பவுல்லேருந்து ஒரு அழகான பிளாட்டர் மாதிரி பவுல் ஷேப்பில் நிறைய கலர்ஸ் இருக்குது, வெரைட்டி வெரைட்டியாக எல்லாமே வந்து கம்ப்ளீட் செராமிக் தான், எதுவுமே மெலமைன் அந்த மாதிரி இல்லை. கம்ப்ளீட் செராமிக்லேயே வந்து உங்களுக்கு திக்னஸும் சரி கலரும் சரி, உங்களுக்கு மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் அந்த ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். டெசர்ட் பவுல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஈவன் வந்து நீங்கள் கப் கேக்ஸ் மஃபின்ஸ் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். இதெல்லாமே கொஞ்சம் பெரிய ட்ரே மாதிரி வரக்கூடிய பவுல்ஸ், இது 550 அந்த மாதிரி வரும். இந்த பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 360 அந்த மாதிரி வரும் செராமிக்கில். இதில் வந்து இது பாருங்கள், இதுவும் சர்விங் பவுல் மாதிரி தான் கடாய், இது வந்து குக் பண்ண முடியாது, ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சர்விங் பிளாட்டர் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல்ஸ் தான், நல்லா வந்து உங்களுக்கு நல்லா பெரிய ஃப்ளாட் பவுல் மாதிரி தான் வரும். இது 285 அந்த ரேஞ்ச் வரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா செராமிக்கில் இன்னொரு ஒரு கடாய் மாதிரி ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இதில் கலர்ஸ் கூட நிறையா இருக்குது. அதில் நியூ அரைவல்ஸ் நிறைய வந்திருக்கு. இந்த ஃபனல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க அந்த ஃபனலில், அதில் நிறைய ஷேப்ஸ் கூட இருக்குது. நான் கொடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளீட் செட்டு மாதிரி தான். இதில் வந்து ஒரு டூல் பார்த்துருந்தேன், கிச்சன் டூலு, அது எக்ஸாக்டாக எதுக்குன்னு தெரியல எனக்கு. ஸோ அது கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே ஹோல்டர்ஸ் தான், இது நீங்கள் வந்து எல்லாமே வாலில் வந்து மாட்டுற மாதிரியான ஹோல்டர்ஸ் தான். இது செராமிக்லேயே வரக்கூடிய ஒரு சர்விங் கப் மாதிரி வருது, 190 அந்த ரேஞ்ச் வரும். இது எல்லாமே கூட அதே மாதிரி தான் வரும். இந்த பவுல்ஸ் செம்ம க்யூட்டாக இருந்தது, ரொம்ப அழகாக. இதில் வந்து ஸ்பூனும் செட்டாக வேணும்னாலும் ஸ்பூன் மேட்சிங்காகவும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செராமிக்கில் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் பண்ணியிருந்தாங்க, ஒரு சின்ன பிளாட்டர் மாதிரி. அண்டு மெஷரிங் ஸ்பூன் இந்த மாதிரி ஸ்பூன்ஸ்லாம் தனித்தனியாகவும் கிடைக்கும், இந்த மாதிரி செட்டாகவும் இருக்குது. இந்த செட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 690 அந்த ரேஞ்ச் வரும். உடன் ஹேண்டிலோட காப்பரில் வரக்கூடிய ஸ்பூன் அது. லாஸ்ட் டைம் நம்ம நிறைய இந்த மாதிரி பவுடர் கோட்டடில் வந்து கேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா. இதில் வந்து கேன்ஸில் மட்டும் இல்லை, பிரெட் பாக்ஸும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் கேன் வச்சுக்கிற மாதிரியான ஆர்கனைசர்ஸ் இருக்குது, எக்ஸ் வச்சுக்கிற மாதிரியான ஆர்கனைசர்ஸ் இப்போ வந்திருக்கு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நியூ கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டு இந்த மாதிரி பவுடர் கோட்டட் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கூட வந்து கேன்ஸ் வந்திருக்கு, நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன். அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து கரண்டி, பர்டிகுலர் இந்த மூணு கரண்டி வந்து தோசை அதெல்லாம் எடுக்கிற மாதிரி கரண்டி நம்ம தேடிட்டுருவோம். இதெல்லாம் வந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ரேஞ்ச் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 80-125 வரும் உங்களுக்கு அந்த கலெக்ஷனு. பட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த டிசைன்ஸில் எல்லாமே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், உள்ளேயும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், வெளியில் ஜஸ்ட் அந்த காப்பரில் மட்டும் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. நான் அதோடய ரேஞ்ச் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், வெளியில் மட்டும் காப்பர் டிசைன் மாதிரி வந்திருக்கும். இது வந்து ரைஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி 900 இருக்குது, 600 இருக்குது. 600 வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். இது வந்து ஒரு 2 kg, 3 kg அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி. இந்த செட் வந்து உங்களுக்கு 1090 அந்த மாதிரி வரும். டீ, காஃபி, சுகர் அந்த மாதிரி வரும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய ட்ரம்லேருந்து நம்ம போட்டு வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த டே டு டேக்கு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கண்டெய்னர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாமே வந்து ட்ரை பண்ணலாம்.
நிறைய கிச்சன் டூல்ஸ் இருக்குது. அப்புறம் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஆர்கனைசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ்க்குன்னு நிறைய வச்சுருக்காங்க. அதில் இந்த கரண்டி வந்து இரும்பில் இருக்குது கைப்பிடி, அவங்களுக்கு அந்த கரண்டியோட இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, 290 அந்த மாதிரி வரும். இது எல்லாமே உடன் ஹோல்டர்ஸ் தான் வித் ஸ்பூனோட கம்ப்ளீட் செட் செட்டாக நிறைய கலர்ஸில் இருக்குது தீமில். அண்ட் உடனில் நிறைய பவுல்ஸ் கூட அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே 180 அந்த மாதிரி வரும். எல்லாமே கூட சர்விங் டைப் தான். இது நல்லா கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். டிசைன்ஸ் எல்லாமே நிறைய ஆர்கனைசர்ஸ் நிறைய இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த ஷாப்பை விசிட் பண்ணிங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.